மாமா அந்த பெரிய பாருங்களே ரொம்ப அழகா இருக்குமா வெயில போவாதீங்க சீக்கிரம் உள்ள வாங்க டாடி டாடி சொல்லுமா டாடி டாடி கிங் ரூம் ஊஞ்சல் கட்டி கொடுங்க டாடி 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 அந்த ரூம்ல ஊஞ்சல் கட்டி கொடுங்க டாடி சரி கட்டி தரமா அங்க விளையாடுறீங்களா சரிங்க டாடி சரி அம்மா என்னாச்சுமா என்னாச்சுமா அப்பா கட்ட வரணும் இச்சுக்கணும்டி जप एणिया जब नहीं तुम वाली आते ही नहीं था मामा नहीं मामा मेरे को सुन दे आ मैं बैठी आ कहाँ है ये सुन नतन जय ये सुन नतन जय आ आ सुनो पोटियर माँ ये सुन नतन जय शरण तैंग अट्टुवा हां सरिंग अम्मा अम्मा नची यू विल्डिया एंड रेड रेड इच्चचा எல்லா சாத்தம் போராட்டமா இருக்கு கால்ல இருந்து சாத்தம் போட்டமா இருக்கு நான் கால்ல இடிச்சுக்கறேன் நீ கீழ விழுந்துட்ட எல்லா சாத்தம் போராட்டமா அம்மா எல்லாம் பண்ணடாமா நான் அடி பண்ணா அம்மா நீ தப்ப வீடு ஃபுல்லா எண்ணெய் தண்ணிய சேர்த்து கலந்துடுங்க நான் வில்லவே என்ன பண்ணுவ ஏ நான் ஒண்ணுமே பண்ணலடி எண்ணெயும் தண்ணியும் கலந்து வீடு ஃபுல்லா ஜப எண்ணெய் தாயில் பண்ணேன் அதுக்கு நீ விழுந்துட்டியாடி ஆமாமா வலிக்காதே காலே டாடி வந்துட்டாருமா 5 மணி தான் ஆச்சு அதுக்குள்ள டாடி வந்துட்டாரா சரி வா போய் பார்க்கலாம் வா டாடி 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 நீங்க வந்துட்டீங்க டாடி நீங்க வா வா வீட்டுல வேலை இருக்கு 5 மணி தான் ஆச்சு அதுக்குள்ள சீக்கிரம் வந்துட்டீங்க கொஞ்சம் வேலை இருக்குமா வீட்டுல சீக்கிரம் வந்துட்டேன் ஆ சரி சரி வாங்க வாங்க ஆல வந்து அப்பர்க்கே எழுதி இருக்கேன் எழுது சரியா அம்மா ஒரு சீரியல் பார்த்துட்டு வரேன் டிவில சீரியல் வரல என்ன பண்றாமா ஷகிரா என்ன பண்றாமா அவங்க ஆகாய் கேந்து தரங்க எங்க ஆகாய் எழுதி இருக்கா பாரு உங்களோட சீரியல் பாத்துட்டு இருக்க அவ ஒண்ணுமே எழுதலையே ஆகாய் கேளுதம்மா நான் சீரியல் பாத்துட்டு வரேன் நீ பாக்கிறது இல்ல குழந்தைய உட்கார்ந்து பாக்க வச்சின்னு இருக்க படிக்கிற வயசுல பசங்க பாரு ஒரு ஆ எழுதுறா அடுத்த பதம் சீரியல் பாத்துக்கிறேன் இன்ட்ரஸ்டா சீரியல் இருங்க 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 ஸ்டாப் பண்ணுமா சீரியல் ஆஃப் பண்ணு சரிங்க நான் எழுதுறா எழுதுறா நான் பாக்க எழுதிட்டா கா சீரியல் எல்லாம் பார்க்கல அவ எழுதுனே பாத்துட்டு இருக்க பாரு ஒரு சீரியல் தானங்க நீங்க சரி பெயிண்ட் பஸ் எங்க இருக்கு உள்ள இருக்கு பாருங்க சரி ஏவேல பாக்குறதா போற நீ பாரு எழுதுமா அப்பா கிட்ட திட்டு வாங்குறேன் எழுதுமா இன்னங்க பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்கீங்க அம்மா வீடு ஃபுல்லா பாரு எண்ணெயில சுழ போட்டு வச்சிருக்கமா ம் அது அது வச்சா பெயிண்ட் அடிக்க சீக்கிரம் வந்து பர்மிஷன் கேட்டு வந்தார் அத பெயிண்ட் வச்சிட்டு இருக்கேன் நீங்க இப்படி சொல்றீங்க காலையில கால் வந்து கதவுல இப்ப மாட்டி ஒரே கட்டவர் ஒரே வலி கால்ல கொஞ்சம் ஜப எண்ணெய் பூசினேன் இந்த ஷேரன் பொண்ணு தேங்காய் எடுத்துன சொல்லி ஃப்ரிட்ஜான போயிடு ஃப்ரிட்ஜான டமால கீழ விழுந்துச்சு காலையில இருந்து ஒரே சாதம் போராட்டமா இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம் இந்த ஷேரன் பொண்ணு சொல்றா அம்மா உன்னால தான் நான் கீழ விழுந்துட்டேன் நீங்க வந்து எண்ணெயும் தண்ணியும் கலந்து வீடு எல்லாம் தெளிச்சீங்க அதனால தான் கீழ விழுந்துட்டேன்னு சொல்றா கரெக்ட்டாமா தேங்காய் எண்ணெயும் தண்ணியும் தெளி வீடு கூட தெளிச்சானா டைல்ஸ் தரையது கால் விழுகாதா நீ ஞானமெல்லாம் பண்ணிட்டு சாத்தா பண்ணிட்டு சொல்ல எப்படி வா நான் அது ஏங்க அப்ப வந்து எழுதி இருக்குல்லங்க யாக்கோபுல எழுதி இருக்குல்லங்க व्याधस्थ जपम सुखमा
ஏன்னா இப்போ ஒருத்தர் படுக்கையில் இருக்கிறாருன்னா அவர் சபைக்கு வர முடியாது. அப்போ சபை போதகர் போயிட்டு என்ன பூசி விசுவாசமாக ஜெபிக்கும் போது கர்த்த நீதிமன்ற ஜெபத்தை கேட்டு அந்த மகனுக்கு பரிப்போ சுகத்தை கொடுப்பார். நல்ல வேதத்தை படிக்கணுமா, அது சபைக்கு போன சொல்றது. வீட்டில் உங்கள் சீரியல் பார்த்து ஒன்றா போது உங்களுக்கு ஒன்றும் வர போகிறது இல்லை. பிசாசி நீங்கள் இடம் கொடுக்குறீங்க. ஏங்க இப்போ நான் எண்ணெய் சிலுவை வந்து எண்ணெயில வந்து வீடு ஃபுல்லா போட்டது தப்புன்னு சொல்றீங்களே, மோசே காலத்துல வந்து கதவுல வந்து ரத்தத்தை பூசினாங்களா இல்லையா, அப்பதான வாதம் வராம இருந்தது. கரண்டுதான் பூசினா கரண்டுதான்மா, அதே மாதிரி நானும் பூசினேன். இப்படி பூசக்கூடாதுமா. பழைய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாடுல எப்படி ஒரு பாவமே ஐயா ஒரு ஆட்டுக்குட்டி எப்படி மறிச்சு அப்படி அழிக்கப்பட்ட ரத்தம் பூசப்பட்டதோ அப்ப வந்து பழைய ஏற்பாடு வாத அழுகல கூடாதான் வாத அழுகாம பாதுகாத்தாரு, இயேசு ரத்த பாதுகாத்தார். இன்னைக்கு வந்து நம்ம நாவதை இயேசுவுக்கு அந்த நாவல் நம்ம என்ன பண்ணோம், இயேசு ரத்தத்தை விட்டு வேல் அடிக்கிறேன், இயேசு ரத்தத்தின பிள்ளைகளை வேல் அடிக்கிறேன், இயேசு ரத்தத்தை தான் என் வீட்டு வேலை எடுத்து சொல்லும் போது நம்ம நம்ம வார்த்தை சொல்லும் போது வார்த்தை அப்படியே பழிக்கும். அமேன். அப்போ வந்து நம்ம வாசல்ல வந்து இயேசு இயேசு எண்ணெய்லாம் பூச கூடாதா, ஜெபம் எண்ணெய்லாம் பூச கூடாதா? அதெல்லாம் பூச கூடாதுமா. வாயில தான் சொல்லணும்னு சொல்றீங்க. வாயில தான் சொல்லணும். நீ சொன்னா சொன்ன கூட சொல்லிருக்கார்ல, நீ விநியாசம் கத்த என்ன சொல்லியிருக்காரு, நீ என்ன மாதிரியும் என் ரூபத்து மேலே இருக்க, நீ நான் கூட சொன்ன நடந்தது நீ சொன்னால் நடக்கும். என் விசுவாசிக்கு என்ன காலம் பெரிய கிருஷ்ண சொல்லியிருக்காருலாமா. அப்போ நான் என்ன சொல்லணும், இமேல் எண்ணெய்லாம் வந்து பூசி எண்ணெய்லாம் தட வீடு ஃபுல்லாக தெளிக்க தேவையில்லையா? அதெல்லாம் எதுவும் தெளிக்க தேவையில்லாமா. நீ என்ன சொல்லணும், இயேசு ரத்தத்தை விட்டு வேல் அடிக்கிறேன், நான் ரத்த கோட்டைக்குள்ள இருக்கேன், எந்த சேதம் அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது, வாரியம் கூடா அணுகாது, வார்த்தையை சொல்லுங்க. நீங்க சொன்ன சாத்தா வந்து ஓடி போவோம். ஓ அப்படிங்களாங்க, சரிங்க. நீங்க சொன்ன மாதிரியே இனிமேல் எண்ணெய் எண்ணெயை எடுத்து வீடு ஃபுல்லாக தெளிக்க மாட்டேன், கத்தருடைய வார்த்தையே வீடு ஃபுல்லாக தெளிக்கிறேன், பொல்லாப்பு நேரிடாது, வாதையும் கூடாரத்தை அணுகாது அப்படின்னு சொல்லி நான் வீடு சொல்றேங்க. தொடர்ந்து சபைக்கு சபைக்கு வாக்கு போடுறவங்க, சபைக்கு வந்து கத்தர் பாஸ்டர் நல்லா போதிப்பார், உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுவாரு, சிலுக்கு போதிப்பார், உங்களுக்கு உங்க ஆசீர்வாதமா இருக்கு, உங்களுக்கு அதான் வாமா கூப்பிடுறேன், நீங்க நல்ல மாட்டீங்க, பிள்ளையும் அனுப்ப மாட்டேன் நீ. சரிங்க, இனிமேல் எல்லா வேதத்தான கூட்டத்துல கலந்துக்கிறேன், வேதத்தை குறித்து நிறைய எனக்கு அறிவு வேணுங்க, வேதத்தை குறித்து நிறைய அறிவு எனக்கு வேணும், இனிமேல் எல்லா வேதத்தான கூட்டத்துல கலந்துக்கிறேங்க. எங்க எங்க ஒரே ஒரு டவுட்டு, நீங்க கொஞ்சம் வாங்கினேன் நீங்க பெயிண்ட பண்ணி வைங்க, ஒரே ஒரு டவுட் உட்காருங்களா, எனக்கு ஒரே ஒரு டவுட் மட்டும் சொல்லிட்டு போங்க. சொல்லுமா. எனக்கு கேக்குதுங்க, அதனாலதாங்க நான் இந்த மாதிரி வீடு ஃபுல்லா வந்து நானு இயேசு ரத்தம் ஜெயம் இயேசு ரத்தம் ஜெயம் எண்ணெய் எல்லாம் சிலுவை போட்டே வைக்கிறேங்க வீடு ஃபுல்லா. ஏங்க அது மாதிரி வந்து மியா மியான் காதுல சவுண்ட் கேக்குது, கரெக்டா மத்தியானம் 12 மணிக்கு கேக்குது. நீ சொல்ற காரியம் வந்து உண்மையா இருக்கலாம், நான் இல்ல சொல்லல, பூமியில பல்லாயிரம் பூமி இருக்கு, ஆனா சங்கீதம் 91 எழுதி இருக்கு, இருவர் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பலருக்கு அம்புக்கும் இருளில் நடமாடும் கொலை நோய்க்கும் மத்தியானம் பாலாக்கும் சங்க காலத்துக்கும் பயப்படாம எழுதிருக்கலாமா. அந்த வேதத்துக்கு அறிவு இருந்ததுன்னா எதுவுமே ஒன்று சேதப்படுத்த மைண்டுக்கு எதுவுமே வராது, மைண்டுக்குள்ள ஃபுல்லா கர்த்த வார்த்தை தான் இருக்கும், பூமிக்குற எந்த காரியம் உன் மைண்டில் இருக்காது. சரிம்மா, அவனுக்கு வேதத்தை இருந்து சொல்லித் தர அவனுக்கு நான். சரியாமா? சரிங்க. ஆ ஷேலர் பைபிள் கொண்டு வாமா. ஒன்று பேதுரு 5 அதிகாரத்தை இப்படி எழுதிருக்கு, 8 வசனத்தில், திறந்து புத்தி உள்ள இருங்கள், ஏனெனில் உங்கள் எதிரான பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமா என்று வகைத்தை சுட்டுத் தருகிறானா. அதாவது இப்போ நம்ம தெரிந்த புத்தி இல்லைன்னா இந்த மாதிரி சொன்ன மாதிரி பிசா தள்ளி விட்டுட்டான், பூனை கத்துது, நைட்டில் நாய் கத்துது, இப்படி தேவையில்லாதவங்களுக்கு குழப்பம் என்ன பண்ணுவோம், மக்கள் கிறிஸ்துவன் ஆக்கிடுவான் அவங்கள. தெரிந்த புத்தி இல்லைன்னா போவோம் அவன் என்ன பண்ணும், நம்மளை வச்சு கேம் நம்மளை வச்சு பால் மாதிரி விட்டு விரட்டி அடிப்பான் அவங்கள, ஃபுட்பால் மாதிரி உங்கள் பந்தாடுவான் அவன். இதே நீங்கள் தெரிந்த புத்தியில் இருந்தீங்கன்னா உங்ககிட்ட சாத்தா நெருங்க முடியாது, நீங்கள் வார்த்தையை சொல்லும்போது உங்களை விட்டு ஓடி போவான் அவன். புரிஞ்சுதுங்களா? நான் குற்றப்படுத்தலாமா, ஏதோ ஒவ்வொரு பயத்தில் தான் வீடு ஃபுல்லாக வந்து சிலுவை போட்டு வைக்கிற எண்ணெயில். ஆனால் யாக்கு 5 அதிகாரம் 14 வசனம் எழுதியிருக்கு, 14 அதிகாரத்தில் வசனத்தில், உங்களை ஒருவர் வியாதிப்பட்டால் அவர் சபையின் மூப்பர்கள் வரவழைப்பானாக, அவர் கர்த்தருடைய நாமத்தினால் அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்கு ஜெபம் பண்ணுவார் கடவார்கள். இந்த எண்ணெய் பூசி பார்த்தோன்னா பழைய ஏற்பாடில் எங்குமே இல்லை, புதிய ஏற்பாடை பார்த்தா இந்த ஒரு மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க எண்ணெய் பூசின்னு. மற்ற எங்கேயுமே இல்லை. நீ என்ன மேலே வச்சிருக்க விசுவாசத்தை கத்துற வார்த்தை மேல் வேமா, நீ
கடவுள் விசுவாசிதா போதும், மலை போன்ற பிரச்சனைகள் உன்னை விட்டு அகன்று போகும்மா, சரியாமா? சரிங்க. புரிஞ்சுதா? புரிஞ்சுது. பயப்படாதம்மா, கர்த்தர் நம்ம கூட இருக்காரு. நம்ம இயேசு கூட இந்த பூமியை ஊழியன் பார்த்தியாமா? அது அங்க ஊழியம் பண்ணும்போது எத்தனோ நோயை சுகமாக்குனாரு, சப்பாருங்க நடக்க செய்தாரு, குருடர் காலம் செய்தாரு, செவிடர் கேட்க செய்தாரு. ஆனா இயேசுப்பா என்ன கொண்டு போனாரு கையில? வார்த்தை தான் சொன்னாரு. அந்த வார்த்தையில ஜீவன் இருக்கு, அந்த வார்த்தையில ஆவி இருக்கு. கத்திரி ஆவி ஆவி நெங்கும்னா விடுதலை விட எழுதிருக்கலாமா? அதான் பார்த்தோன்னா இயேசுங்க எதிரே எல்லா ஊருக்கும் போய் ஊழியம் பண்றாங்க. யாரையும் என்ன பாட்டு கொண்டு போகல, வேதத்தை எழுதவே இல்லை. கர்த்தர் வார்த்தை சொல்றாங்க, சப்பாணி சொல்றேன், இயேசு நாமத்தை எடுத்து நட சொல்றாங்க, நடக்கிறான், மருத்துவம் எழுப்புறாங்க, எழுந்துக்கிறாங்க. இப்படி அவன் வார்த்தை தான். அதாவது நீ வார்த்தை விசுவாசிக்கணுமா? என்னையே விசுவாசிக்காத வேலை நீ இன்னும் முடிவேடு. கடுகளவு விசுவாசமா கர்த்தர் வார்த்தை விசுவாசி நீ பேசிட்டு பாரு, பயம் ஒன்று நீங்கி போகும். சரிங்க, இப்பவே நீங்க சொல்லும் போதே என்னட்டு பயம் நீங்க போச்சுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என்னை என்னும் குறுநாடகத்தை பார்த்த சகோதர சகோதரிகளே, யாக்கோபு 5:14-16 எழுதியிருக்கு, பூசுற எண்ணெயில வந்து பலன் இல்லை, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதலே மிகவும் பலனுள்ளதா எழுதியிருக்கிறது. நீங்க செய்யற வேண்டுதல்ல தான் பலன் இருக்கு, கர்த்தருடைய வார்த்தையில தான் வல்லமை இருக்கிறது.